அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தமிழ் பழமொழி, அழகான பழமொழி ஒன்று பார்ப்போம். கல்லை கண்டார் நாயக்கானம், நாயை கண்டார் கள்ளக்கானம். இது ஒரு அழகான பழமொழி, அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்போ கோயில்களில் வந்து பைரவர் சன்னதியில் நாய் சிலை செதுக்கப்பட்டிருக்கும். கோயில்களில் கால பைரவர் சன்னதியில் நாய் சிலை செதுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நாம் கலை நயத்தோடு பார்த்தால் அது நமக்கு நாயாக தெரியும். அதுவே ஒரு சாதாரண கல்லாக நினச்சா அது கல்லாக தான் தெரியும், நாயாக தெரியாது. புரியுதுங்களா? கலை நயத்தோடு பார்த்தால் அந்த காலப்பைரவர் சன்னதியில் செதுக்கப்பட்டுள்ள நாயின் சிலை அது நம்மளுக்கு நாயாகவே தெரியும். அதுவே நம்ம ஒரு சாதவாக பார்த்தா அது நம்மளுக்கு நாயாக தெரியும், வெறும் கல்லாகத்தான் தெரியும். நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ அப்படி தான் அமையும். நாம் வந்து சாதாரணமாக கல்லாக நினச்சா கல்லாக தெரியும். அதையோ ஒரு கலை நயத்தோடு நம்ம பார்க்கும்போது அது வந்து நாயாக தெரியும். அதுதான் அது, அதனுடைய விளக்கம் அதுதான். கால பைரவர் சன்னதியில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு நாய் சிலை, அது நாம் கலை நயத்தோடு பார்க்கும்போது அது நம்மளுக்கு நாயாக தெரியும். அதுவே ஒரு சாதாரணமாக அது நாய், அது கல்லாக நினச்சா அது கல்லாக தான் தெரியும், நாயாக தெரியாது. அதுதான் கள்ளக்கண்ட நாயக்கான, நாயக்கண்ட கள்ளக்கானன்னு ஒரு அழகான பழமொழி. அதனுடைய விளக்கத்தை பார்த்துக்கிட்டோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.